ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் வகுப்பு தகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு பர்மென்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது முடிஞ்சாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது எந்த விதமான ஃபீஸும் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேரடி நியமனம் தான் இது பண்ணுறாங்க தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறீங்கமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு இருந்து வந்திருக்குன்னா அரசு வழக்காடல் துறையில் தான் அந்த வேலை வாய்ப்பு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஒரு பதினாறு வேகன்சி வந்து இருக்கு ஸோ அது வந்து பாருங்க சுழற்சி அடிப்படையில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வரைய வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க பிசி எஸ்டின்னு தனித்தனியாக இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க கீழே இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க சோ இதுல கொடுத்துக்கிற மாதிரி உங்களோட போட்டோ உங்களோட நேம்ல இருந்து தேதி, கல்வி தகுதி ஸோ நிரந்தர முகவரி ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட சான்றிதழில் என்னென்ன சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லா சான்றிதழையும் வந்து ஜெராக்ஸ் ப்ளஸ் சைனோட வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் பாருங்க இதுலேயே கொடுத்துருக்காங்க இதர விவரங்களில் வந்து என்னென்ன சான்றிதழ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் பேக் சைடில் நான் வந்து தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி தான் அதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸும் பாருங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த போஸ்டல் கவரில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நேரடி பணி நியமனம் தான் இது பண்ணுறாங்க உங்களுக்கு கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பண்ணுறதுனால இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சமாக பொதுப்பூராக இருந்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளார் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார் இருக்கிறீங்க இது வந்து எலிஜிபிள் பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க நிபந்தனைகள் படி கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ நேரில் இல்லைனா வந்து நீங்கள் பதிவஞ்சல் மூலம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி டூ வந்து அங்கே ரீச் ஆர் மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்கிறேன் இதை டவுன்லோட் பண்ணி இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மொஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்